யாவக்கீல் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் காதர் பாவா. இதுக்கு முன்னால போட்ட வீடியோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, அதுக்கு அடிப்படையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன, அது எத்தனை நாட்கள்ல ஜிஎஸ்டி நம்பர் ஜென்ரேட் ஆகும், சர்டிபிகேட் எப்படி கிடைக்கும்ன்றதை பத்தி இதுக்கு முன்னால உள்ள வீடியோவை பார்த்தோம். இப்போ ஜிஎஸ்டி எடுத்த பிறகு அடுத்த மாசம், அதாவது அடுத்த கட்டமா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்ன்றதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஜிஎஸ்டி எடுத்து முடிச்ச உடனே உங்க இடத்துல சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆன பிறகு கம்பல்சரி உங்க இடங்கள்ல ஜிஎஸ்டி நேம்ல இருக்கக்கூடிய உங்க கம்பெனி நேமையும் ஜிஎஸ்டி நம்பரையும் உங்க இடத்துல கண்டிப்பா டிஸ்பிளே பண்ணணும், நேம் போர்டு வைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப சேல்ஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ். நீங்க விற்கிறதுக்கு தேவையான உங்களுடைய கொள்முதல் பொருட்களை, உங்களுக்கு தேவையான விற்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்குறப்போ ஜிஎஸ்டி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி ஜிஎஸ்டி பில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்க கட்டி பர்ச்சேஸ் பில்லை நீங்க வாங்கி வைக்கணும், அதை பாதுகாத்து வைக்கணும். அதை ஒவ்வொரு மாசமும் அவங்க அப்டேட் பண்றாங்களான்றதையும் நீங்க ஒரு சின்ன மானிட்டர் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்ச்சேஸ் இன்புட்னு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பில்லை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க யாருக்கு சேல் பண்றீங்க, நீங்க யாருக்கு சேல் பண்றீங்களோ அந்த இன்வாய்ஸ்களை கண்டினியூவா கொண்டு வரணும். ஒவ்வொரு மாசமும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸையும் சேல்ஸ் இன்வாய்ஸையும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். 01, 02ன்றது கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இன்கேஸ் ஒரு மாசத்துக்கு நீங்க 5 பில் போடுறீங்க, அதுல 2 பில் நீங்க எதிர்பார்த்த விதமா கேன்சல் ஆகுது அல்லது நீங்களே அடிச்சிடுறீங்க அப்படின்னா அதை நீங்க மறைக்க தேவையில்லை. என்ன நம்பர், சீரியல் நம்பர் கேன்சல் ஆகுதோ அதை நம்ம கேன்சல்னு கொடுத்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து அடுத்த கண்டினியூ நம்பர்ல இருந்து நம்ம கொண்டு போலாம். சரிங்களா? சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரை இப்ப இன்வாய்ஸ் போடுறாங்க, சில காரணத்தினால அடிச்சுட்டு அந்த நம்பரை காட்டாம அதுக்கு அடுத்த நம்பர்ல கண்டினியூ போயிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1ல இருந்து 5 வரைக்கும் போடுறாங்க, 2 சப்போஸ் கேன்சல் ஆகுது, அது வேற ஒரு காரணத்தினால நீங்க அதை மறந்துடுறீங்க அல்லது விடுபட்டு போகுது அப்படின்னா அதை என்ன பண்றாங்க, அப்படியே விட்டுறாங்க. அதுக்கடுத்து அடுத்த மாசம் என்ன ஆகுது, 6 அல்லது 7 7வது இன்வாய்ஸ் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ நீங்க இப்படி காட்டக்கூடாது. இன்கேஸ் நீங்க ஒரு மாசத்துக்கு 10 பில் போடுறீங்க, அதுல 4 பில் கேன்சல் ஆகுது, 6 பில் உள்ள போகுது அப்படின்னா அந்த 4 பில் கேன்சல்ன்றத அந்த நம்பரை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஜிஎஸ்டி ஃபைலிங்ல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? சேல்ஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க பொருளை வாங்கி விற்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸையும் சேல்ஸ் பில்லு, சேல்ஸ் இன்வாய்ஸையும் பத்திரப்படுத்தணும். கூடவே உங்க பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டை என்ன கிரெடிட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா நீங்க சேல்ஸை ரைஸ் பண்ணணும். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் 10 பில் போடுவாங்க, ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஹெவியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணாம எக்ஸாக்டா பேங்க் அக்கௌண்ட்ல என்ன கிரெடிட் ஆகுதோ அதை கவனமா நீங்க சேல்ஸ் இன்வாய்ஸை நீங்க உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? இது ஒரு கேட்டகரி. அடுத்து சர்வீஸ் கேட்டகரிக்கு ஆல்மோஸ்ட் சில கேட்டகரிகளுக்கு பர்ச்சேஸ் இருக்காது, வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் சர்வீஸ் இன்வாய்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கரெக்டா வரணும். ஒவ்வொரு மாதமும் சீரியல் நம்பர் 01ல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூவா நீங்க கொண்டுட்டு வரணும். ஸோ ஒரு ஜிஎஸ்டி எடுத்த பிறகு இன்வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும், பர்ச்சேஸ் இன்வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா நீங்க உங்களுடைய சேல்ஸ் பில்லை மெயின்டைன் பண்ணிட்டு ஈக்குவலா வரணும். நீங்க காட்டக்கூடிய சேல்ஸ் அமௌண்ட்டும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற அமௌண்ட் ஈவனா இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பின்னால எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கும் தொந்தரவுகள் இருக்காது. சரிங்களா? இது அடிப்படை. அடுத்த விஷயம், நீங்க ஒவ்வொரு மாசமும் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப கடந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி நடக்கக்கூடிய சேல்ஸை இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க கணக்கு காட்டிடணும். சேல்ஸ் பிளஸ் பர்ச்சேஸ். ஓகேங்களா? சொல்ல புரியுதா? கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பிசினஸ் இந்த வர்ற மாசம் 1ல இருந்து 10க்குள்ள காட்டி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஃபைலிங்ல உள்ள விஷயங்கள்ல எந்த தொந்தரவும் இருக்காது, கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நான் இதை ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஜிஎஸ்டி நம்பர் எடுத்த பிறகு கம்பல்சரி ஜிஎஸ்டி நம்பரையும் ஜிஎஸ்டி நேமையும் நீங்க போர்டில் வைக்கணும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கேட்டகரி இருக்கவங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட் ஆகிறத கம்பல்சரி நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு வரணும். அது எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய 1 to 31st பிஸ்னஸை அடுத்த மாசம் 1ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் இதுல உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு ஜிஎஸ்டில எந்த பிரச்சனைகளுமே வராது. அது வாட்டுக்கு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அகைன் இதை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்களுக்கு 2-3 மாசம் நீங்க ஆரம்ப காலங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு அடுத்து போக போக நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க இல்லையா, 18, 19, 19, 20 அப்படின்ட்டு April to March இந்த 12 மாசம் இடைவெளி இருக்கிறத வந்துட்டு ஒரு ஃபைல்ல ஒரு பஞ்சிங் ஃபைல்ல போட்டு போட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் தனித்தனியா போட்டு மாசத்தை தனித்தனியா வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? பர்ச்சேஸ் இன்வாய்ஸை வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு பில்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே எந்த மாசம்ன்றதை நீங்க எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்த மாசம் பர்ச்சேஸ் சேல்ஸ் அதுக்கு அடுத்த மாசத்துடைய நேம் போட்டுட்டு அதுக்கு அடுத்த மாசம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான இதை வந்துட்டு ஒரு பஞ்ச் மிஷின்ல ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அதை நீங்க எப்பொழுதுமே பத்திரப்படுத்தணும். இந்த இன்வாய்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேட்பாங்க. நம்ம கேட்குறப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் காட்ட வேண்டியது கட்டாயம். மிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணோம்னா ஜிஎஸ்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ஜிஎஸ்டியை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். எந்த குளறுபடிகளும் வராது. சரிங்களா? இதுக்கு மேலே ரிட்டன் ஃபைல் பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக என்னுடைய நம்பரில் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஜிஎஸ்டியில் வரக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கோம். நன்றி.